இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சுவாமியே சரணமையப்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க சில பேர் அதே மாதிரி கல்வி கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி ஒரு ஒரு போட்டித் தேர்வு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு நீட் தேர்வுகளாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு உந்து சக்தி அடிஷ்னலாக தேவை அவங்க என்ன தான் படித்தாலும் என்னதான் செய்தாலும் சில நேரங்களில் அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் போகாமல் இருக்கணும் அதே மாதிரி சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீகராக போய் மிஸ் ஆகிடுவாங்க ஒரு நூறு மார்க் வாங்கினோம்னா ஒரு தொண்ணூத்தெட்டு மார்க் ஒரு ரெண்டு மார்க்கில் போகிறது ஒரு மார்க்கில் போகிறது இந்த மாதிரி வந்து அப்போ அவங்களுக்கு புரியும் அந்த லக் எவ்வளோ ஒரு பெரிய ஃபேக்டர் அதிர்ஷ்டமுங்கிறது எவ்வளோ பெரிய ஃபேக்டர் இந்த படிப்புக்கும் அதுக்கும் உண்டு அப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனமாக எழுதியிருப்பாங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நல்லா மார்க் வாங்க அவங்களுக்கே ஷாக்காக இருக்கும் சரிங்களா அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எழுதியிருப்பாங்க கடைசியாக மார்க்கே வராது அப்புறம் திருப்பி ரீவாலுவேஷன்ஸ் கொடுப்பாங்க பண்ணும்போது ஆக்சுவல் மார்க்ஸ் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் பொழுது அப்போ அதுக்கு வந்து இந்த ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் எதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு போட்டி தேர்வுக்கு போகிறோம் இல்லைன்னா வந்து படிக்கும் குழந்தைகளுக்கு இந்த மந்திரங்களை சொல்லி கொடுத்தாலும் இந்த மந்திரங்கள் வந்து நிறைய மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் இப்போ இந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது இது எப்போலேருந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு செயல்களை செய்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரையஷ்டமி அஷ்டமி பஞ்சமியில் தொடங்கிக்கோங்க நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லோரும் இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டாக வச்சுக்கோங்க இதை தவிர்த்து எந்த ஃபஸ்ட்டு வழிபாடுகள் நீங்கள் வைணவ வழிபாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் சிவனை வழிபட்டாலும் சரி முதல்ல நீங்கள் வணங்க வேண்டிய வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகரை தான் வழிபடணும் நான் சொல்லி கொடுக்குற எல்லா விஷயமுமே மலையாள முற முறப்படி உள்ள தாந்திரிக ரீதியான பிரயோகங்களும் மந்திர ரீதியான பிரயோகங்களும் யந்திர ரீதியான பிரயோகங்களும் பண்ணி இருக்கோம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த இதுலேயும் யந்திரங்களும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களில் யந்திரங்களும் ஒரு வேளை இந்த இது சம்மந்தமாக எந்திரங்கள் வரைஞ்சு காட்டணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லுங்கள் நான் அதை வரைஞ்சி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறேன் சரிங்களா அதை நான் காட்டிடுறேன் அதை நீங்கள் வீட்டிலையே வரைஞ்சிக்கலாம் இதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ண வேண்டிய மெட்டல் என்னென்னா வெளியில் மெ மெட்டலில் எழுதிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தங்கத்தில் வா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் தங்க தகட்டில் பண்ணிக்கலாம் இல்லை அதுவும் இல்லைன்னா பஞ்ச லோக தகட்டில் இதை நீங்கள் எ நீங்கள் வச்சுக்கலாம் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலில் போயிட்டு இதை வந்து தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அந்த உண்டியலில் போட்டுறணும் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த விஷயத்துக்கு பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அமாவாசையில் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கலாம் அமாவாசையில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து இந்த பூஜைகளை செய்யணும் அப்போ நீங்கள் பொழுது இடையில மகளிராக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த முப்பது நாளில் அந்த பிரச்சனைகள் வருது அந்த மாத விஷயங்கள் வருதுன்னா அஞ்சு நாள் விட்டுட்டு திருப்பி இந்த பூஜைகளை தொடரலாம் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடையும் வழிபாடுகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் வா வா இபத்தின் மகாதேவா ஆயி வா வா சிவஸ்வாகா நமக அப்படிங்கிற மந்திரம் தான் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் விடாமல் நீங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும் இதை ஒரு மினிமம் நூற்றி எட்டு தடவை பண்ணலாம் இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராட்சம் வாங்கிக்கலாம் பஞ்சமுக ருத்ராட்சம் வாங்கிக்கலாம் அந்த பஞ்சமுக ருத்ராட்சம் வாங்கிட்டு இதை கீழ் நோக்கி மனசார நீங்கள் செஞ்சிட்டே வரும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இல்லை இந்த உங்கள் குழந்தைக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அது ஐம்பது சதவீத பலன்தான் கிடைக்கும் அது யார் செய்கிறாங்களோ அவங்க அதை படிக்கிறவங்க செய்யும் பொழுது நல்ல மாற்றம் இருக்கும் இல்லை அந்த குழந்தைக்கு அதிலெலாம் நம்பிக்கையே இல்லைங்க நான் அதெல்லாம் சொன்னால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க பாதி பேர் அப்படி இருக்காங்க ஸோ ஒருவேளை அப்படி இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா இதை நீங்கள் தண்ணீரில் எடுத்து வைத்து அதாவது ஒரு கலச சொம்பு மாதிரி வச்சுட்டு அதில் தண்ணீரை வச்சுட்டு அந்த தண்ணீரில் கையை வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம் அது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த கலசத்தை வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ருத்ராட்ச மாலையை கிட்ட வச்சுட்டு விடாமல் அந்த நூற்றி எட்டு தடவை அந்த ருத்ராட்ச மாலை அதில் படுற மாதிரி அந்த தண்ணீருக்குள்ளே படுற மாதிரி அதை நீங்கள் பண்ணிவிட்டு அந்த மந்திரிச்சிட்டு அதை வந்து சுவாமிகிட்ட அந்த ருத்ராட்ச மாலையை வச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து அவங்கள பருக சொல்லலாம் அது மந்திர தண்ணீராக மாறும் இது உண்மை சரிங்களா அப்படிங்கும்போது இதை நீங்கள் கொடுத்துட்டே வரும்பொழுதும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒருவேளை அவங்களே அந்த ஜபம் பண்ணி இந்த தண்ணீரை வந்து அவங்க எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு இவங்க பண்ணும்பொழுதும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாந்திரிக ரீதியாகவும் மந்திர ரீதியாகவும் வேலை செய்யும்ங்கிறதுல வந்து எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களை இதை தவிர்த்து உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் கணிச்சு இதை தவிர்த்து உங்கள் ஜாதகப்படி உள்ள தாந்திரக ரீதியான வழிபாடுகளும் உங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்களுக்கு விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா